ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வீட்டு சாப்பாட்டுக்கு வந்ததுக்கு நன்றி. இன்னைக்கு வீட்டு சாப்பாட்டில் என்னுடைய மார்னிங் கிச்சன் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். வீக் டேஸில் காலையிலே நான் லஞ்செலாம் முடிச்சுடுவேன், ஏன்னா ஹஸ்பண்ட் லஞ்ச் எடுத்துகிட்டு போவாங்க. ஒரு பர்னரில் பருப்பு வேக வச்சுருக்கேன், இன்னொரு பர்னரில் சாதம் வச்சுருக்கேன். இன்றைக்கி பாவக்காய் பொரியல் செய்ய போகிறேன். பாவக்காவை பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். பாவக்காய் கசப்பு இல்லாமல் செய்யணும் அப்படின்னா, கொஞ்சம் புளி தண்ணியில் பாவக்காய் ஊற வச்சுட்டு செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது. புளி தண்ணியில் பாவக்காய் ஊற வச்சுருக்கேன். இது அட்லீஸ்ட் அரை மணி நேரம் ஊறிச்சு அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். காலையில் என்னால் அவ்வளோ நேரம் ஊற வைக்க முடியாது, ஒரு 10 நிமிஷம்தான் ஊறியிருக்கோம். இப்போ கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட் சேர்த்து இன்றைக்கி சாம்பார் செய்ய போகிறேன். மேக்ஸிமம் நான் 30 மினிட்ஸ்க்குள்ளே குக் பண்ணிவிடுவேன். ஹஸ்பண்ட் 5:30க்கெலாம் கிளம்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு 6:50, 7:00 பஸ் வந்துடும். ஃபஸ்ட் டே நைட்டே நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிடுவேன். அப்போ தான் நமக்கு தேவையானது இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத யோசிக்க முடியும். அது இல்லாமல் காலையில் எந்தக்கு டைம் நிறைய செலவு பண்ணணும் அப்படிங்கிறதையும் யோசிச்சுக்கலாம். இன்றைக்கி மெனுவில் பாவக்காய் பொரியல் செய்ய போகிறேன். பாவக்காய் வதங்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நான் பாவக்காவை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சாதமும் வெந்துடுச்சு, பருப்பும் வெந்துடுச்சு. நான் இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை வெங்காயத்தை போட்டு வதக்கிக்க போகிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பாவக்காவை நல்ல தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்து நல்லா வதக்கணும். பாவக்காவை லேசாக வதக்கிட்டு கூடவே மஞ்சப்பொடி உப்பு சேர்த்து நல்லா வதக்கலாம். பாவக்காய் வதங்கிறதுக்குள்ளார சாம்பாரை ரெடி பண்ண போகிறேன். காலையில் அவசரமாக சமைக்கிறதுனால என்னால் தனித்தனியாக காயை வேக வச்சு பருப்பு ஆட் பண்ணியெல்லாம் செய்ய மாட்டேன். வேக வச்ச பருப்பு கூடவே சாம்பாருக்கு தேவையான காய், வெங்காயம், மிளகாத்தூள், உப்பு, புளித்தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துருவேன். கடைசியாக தாளிச்சுப்பேன். இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். சாம்பார் கிளத்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ குக்கரை மூடி ஹை ஃப்ளேமில் 2 விசில் வச்சேன் அப்படின்னா சாம்பார் ரெடி ஆகிடும். சாம்பார் ரெடி பண்ணுறதுக்குள்ளார பாவக்காய் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ பாவக்காய்க்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறேன். மிளகாத்தூள் சேர்த்துட்டு
பாவக்காய் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட்டு அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா நல்லா ரோஸ்ட் ஆகி சூப்பராக பாவக்காய் ரெடி ஆகிடும். பாவக்காய் வேகிறதுக்கு லேசாக தண்ணி தெளிச்சுட்டு வேக வைக்க போகிறேன். இப்போ காலையில் அவசரமாக செய்கிறதுனால என்னால் பொறுமையாக செஞ்சிட்ருக்க முடியல. ஸோ தண்ணி தெளித்து வேக வச்சுக்க போகிறேன். பாவக்காய் நல்லா குக் ஆயிடுச்சு. இருந்தாலும் இன்னும் நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ப்ரெஷர் குக்கரில் 2 விசில் வந்துடுச்சு. நான் இப்போ அந்த பர்னரில் தோசை தவா வச்சுருக்கேன். இன்னொரு பர்னரில் சாம்பாருக்கான தாளிப்பு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி ஊற்றி கொடுக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் லேட் ஆனதுனால தோசை ஊற்றி பேக் பண்ண போகிறேன். அதுக்கு தோசை தவா காய வச்சுருக்கேன். இன்னொரு பர்னரில் சாம்பாருக்கான தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு சாம்பாரில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சாம்பார் ரெடி ஆகிடும். இப்போ தாளிப்பை சாம்பாரில் சேர்த்துட்டேன். நான் காலையில் குக் பண்ணுறேன் அப்படின்னா எப்போவும் சாம்பார் இந்த ஸ்டைலில் தான் வைப்பேன். எவ்வளோ குயிக்காக சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். காயெல்லாம் குழையில் கரெக்டாக இருக்குது. சாம்பாரில் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாவக்காய் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி பாவக்காய் வந்து கொஞ்சம் பொறுமையாக நம்ம சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணால் சூப்பராக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புதினா சட்னி காலையில் ரெடி பண்ணேன். அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நான் மறந்துட்டேன், சாரி. பாவக்காய் பார்த்தாலே தெரியும் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. நீங்கள் இந்த மாதிரி புளித்தண்ணியில் ஊற வச்சுட்டு பாவக்காய் செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட கசப்பு இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். குயிக்காக இன்றைக்கான லஞ்சை ரெடி பண்ணிட்டேன். சாம்பார், ஒயிட் ரைஸ், பாவக்காய் பொரியல், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அரைச்ச சட்னி. லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஹஸ்பண்ட்க்கு நான் பேக் பண்ணி கொடுத்துட்டு குழந்தைங்களுக்கு தேவையான பிரேக்ஃபாஸ்ட்டு அவங்களுடைய ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ண போகிறேன். ஹஸ்பண்ட் கிளம்புனதுக்கு அப்புறமா குழந்தைங்களுக்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி இட்லி புதினா சட்னி தான். ஒரு பக்கம் பால் காய வச்சுருக்கேன். இன்னொரு பர்னரில் குழந்தைங்களுக்கு சத்து மாவு கஞ்சி காய்ச்சிட்ருக்கேன். இந்த சத்து மாவு ஹோம்மேடு. இதை வந்து எனக்கு அக்கா அரைச்சி கொடுத்தாங்க. இதனுடைய ரெசிபி நான் அவங்கக்கிட்ட கேட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். என் பையனுக்கு
ஃப்ரூட்ஸும் நட்ஸும் மட்டும் வச்சுருக்கேன். பொண்ணுக்கு இட்லியும் சட்னியும் பேக் பண்ணியிருக்கேன். பையன் 12:00 வந்துடுவான், பொண்ணு வந்து 2:00 தான் வருவாள். ஸோ அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி கொடுத்துருக்கேன். கிச்சனில் வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ குழந்தைங்களை எழுப்பி ரெடி பண்ணி அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும். ரெண்டு பேருமே பாவக்காய் சாப்பிட மாட்டாங்க, கண்டிப்பாக மதியம் வேறு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும். ஒயிட் ரைஸ் குழந்தைங்க வரும்போது சூடாக வச்சுப்பேன், பட் இன்றைக்கி கொஞ்சம் உடம்பு முடியாததுனால காலையிலே சேர்த்து செஞ்சிட்டேன். என்னோடய கிச்சன் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.